தினசரி பெற்று வானிலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எடுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் வரலாறு படைத்த ஃப்ரெட்டி புயல் அதாவது இந்திய பெருங்கடலின் தெற்கு அரை பகுதியில் உருவாகி மடகாஸ்கர் நாட்டை கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி இருபத்தி தேதி வாக்கில் கரை கடந்து அதற்கு முன்பு பதினைந்து இருபது நாட்கள் கடலிலே பயணித்து இன்று தேதி மார்ச் ஒன்பது தேதி வரைக்கும் இன்னும் தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய அதுவும் தீவிர அதிதீவிர புயலாக உயிரிடு உரு தீவிர புயலாகவே நான்கு நாடுகளை தாக்கிவிட்டு இன்னும் அதே நாடுகளை திரும்ப திரும்ப தாக்க அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வரலாறு படைத்த புயல் மேலும் வரலாறு படைத்த வரலாறை படிப்போம் அதாவது நிழரடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவிற்கு தெற்கு புறமாக உருவான தெற்கு புறமாக உருவான காற்றழுத்த தாழ்மண்டலம் மண்டலம் ஃப்ரெட்டி புயலாகி அது தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து பிறகு மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மடகாஸ்கர் நாட்டை இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு வீசும் காற்றும் தொடர்ச்சியாக தாக்கக்கூடிய வேகம் கொண்ட காற்று இருநூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்திலையும் தாக்கி அந்த நாட்டின் மூன்று மாநிலங்களையும் சேதப்படுத்தி பிறகு அங்கிருந்து மடகாஸ்கர் நாட்டை விட்டு தரையிறையும் தரையிலிருந்து கடலில் மீண்டும் மொசாம்பிக் நீரிணைப்பில் இறங்கி மொசாம்பிக் நாடு ஜிம்பாபே மற்றும் தென்னாப்பிரிக்காவை தாக்கி மீண்டும் இந்திய பெருங்கடலின் மொசாம்பிக் உலை மொசாம்பிக் நீர் சந்தியில் இறங்கி மீண்டும் மடகாஸ்கரை தாக்கி தெற்கு புறத்தில் தாக்கி தீவிரமடைந்து மீண்டும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக தீவிரமடைந்து இன்றைய நிலையில் மடகாஸ்கருக்கும் தென்னாப்பிரிக்கா மொசாம்பிக் ஜிம்பாபே போன்ற நாடுகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் வண்ணத்தில் வகையில் மொசாம்பிக் வளை வளர் அதாவது நீரிணைப்பில் நிலை கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு தேதி ஒன்பது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு உருவானது ஒன்பதாம் தேதிக்கு முன்பே உருவானது ஆக இன்றைய தேதி ஒன்பது ஒரு மாதம் ஆகிவிட்டது உருவாகி உருவாகி நாடுகளையே தென் அதாவது ஆப்பிரிக்க நாடுகளையே அச்சுறுத்தி வருகிறது இப்பொழுதும் வலுவாகவே நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக அதாவது விட்டு விட்டு வீசும் காற்று தொடர்ச்சியாக வீசும் காற்று நூறு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு குறையாத வேகம் கொண்ட ஒரு புயலாக மொசாம்பிக் நீரணைப்பில் நீடித்து கொண்டிருக்கிறது இது மீண்டும் மொசாம்பிக் நாட்டை கரை கடக்கும் கரை கடந்து நேராக உள்ளே போகாமல் சற்று உள்ளே போய் மீண்டும் கடலில் இறங்கும் பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே நெருங்கி பதினோரு பன்னெண்டு தேதியில் கடந்து மீண்டும் கடலில் இறங்கி மொசாம்பிக் நாட்டின் கரையோரம் முழுவதுமே தாக்கி பிறகு தெற்கு நோக்கி திரும்பி தென்னாப்பிரிக்க நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதியையும் தாக்கி பிறகு கடற்கரையில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்து அதன் காரணமாக மொசாம்பிக் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே நாடுகளுக்கு அதிக மீண்டும் மழை பெய்யும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பிறகு வரக்கூடிய மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அதாவது இந்திய பெருங்கடலில் இறங்கி அது அண்டார்டிகா நோக்கி தெற்கு நோக்கி திரும்பி படிப்படியாக செயலிழக்க தொடங்கும் ஆனால் அதுவும் உடனடியாக செயலிழந்துடாது எந்தவித பாதிப்பையும் கொடுக்காமல் விலகி போகுமே தவிர அங்கும் போய் இன்னும் ஒரு மாதம் உயிர் பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அதாவது இருபத்தி மூன்று டிகிரிக்கு தெற்கே போய் அங்கேயும் உயிர் பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இப்படிப்பட்ட வரலாறு படைத்த புயல்களை வரலாறுகளை எழுதுவதற்கு உலகிலே சரியான மனிதர் இல்லை அது பற்றி ஆய்விற்கு ஒரு சரியான ஆய்வு இல்லை ஆகவே பாதிப்பையே படமெடுத்து காட்ட ஆளில்லை ஆகவே மிக மோசமான ஏழை நாடுகள் என்றால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் அதான் மடகாஸ்கரை இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தாக்கியிருந்தால் அவர்களுடைய நிலைமை என்ன இருக்கும் நான் மட்டும் கால்நடையை மட்டும் பார்த்தேன் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது உயிரோடு எதிர்த்து போராடியது உயிருக்காக அதெல்லாம் பார்த்தேன் நல்லா பல்வேறு படங்களை நான் வெளியிட முடியவில்லை ஆகவே இப்படிப்பட்ட புயல்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் பூமி வெப்பமான வெப்பமான காரணத்தினால இயற்கைக்கு மாறாக நாம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் இயற்கையை அடிக்கின்ற காரணத்தினால நாம் புவியை வெப்பமடைய செய்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட மடகாஸ்கர் பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அடிக்கடி புயல் வந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகிய ஒரு சூழ்நிலையாகிவிட்டது ஆகவே ஒரு மாதம் ஒரு புயல் ஒரு ஊரில் அடித்தால் அதை கண்டுகொள்ள முடியும் கண்டு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கூட மாறிவிட்டார்கள் அவர்கள் என்ற அளவிற்கு அந்த நாட்டிலே ஆப்பிரிக்க நாட்டில் புயல் தாக்கி கொண்டிருக்கிறது ஆகவே இன்னும் அது வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது மார்ச் இருபது வரை உயிர் உயிர்வாழ்ந்துதான் விலகி போகும் இந்த ஃப்ரெட்டி குறித்து எதிர்காலத்தில் ஏதாவது எழுதுவார்களா என்று பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இன்னும் பார்த்திங்கன்னா அதாவது பசிபிக் பேரங்களோட வடக்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய புயல் கூட அது அமெரிக்காவோட அதாவது மேற்கு கரையை அதாவது கலிஃபோர்னியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த வாரம் கடும் மழைப்பொழிவு கனடாவில் பார்த்திங்கன்னா கடுமையான உறைபனி பனிப்பொழிவுக்கிடையே வெப்பக்காற்று நுழைந்து பனி மற்றும் உறைபனிக்கிடையே இடி மின்னல் இதெல்லாம் பாருங்கள் வித்தியாசம் இப்படிப்பட்ட உரைபணி கிடையில் குளிர்ச்சியான மேலடுக்கலை அது கீழடுக்கலைன்னா மேலடுக்கலை கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு இடி மின்னல் அதே போல் அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் கடும் உறைபனி திடீர் அந்த காற்று நுழைந்து குளிர்வி குளிரை செய்தது உறைபனி அதே போல் கனடாவோட கிழக்கு பகுதியில் ஒட்டாவா தலைநகர் பகுதிகளில் புயல் காற்று வெள்ளம் அமெரிக்காவோட வாஷிங்டன் நியூயார்க்லாம் கடந்த சில நாட்களாக கனமழை ஆகவே இவையெல்லாம் வாழ்க்கையில் பேச அதாவது பழகி போன ஒன்றாகிவிட்டது இயற்கை ஆகவே இதையெல்லாம் சொல்ல வேண்டுமா இது தினம் நடப்பது தானே என்ற அளவிற்கு உலகம் மாறிவிட்டது ஆகவே அதே போல் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பனி ஆகவே இயற்கை இயற்கைக்கு மாறாக நாம் இயற்கைக்கு மாறாக நாம் நடந்து கொண்ட காரணத்தினால இயற்கை செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தினசரி நிகழ்வாக போகிற காரணத்தினால அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் பழகி போகிற அளவிற்கு இயற்கை மாறிவிட்ட நிலை வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இருந்தாலும் பாதிப்பு தானே இழப்பு தானே பழகி போகிவிட்டாலும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய நிலை தானே ஆகவே நாம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம் இயற்கையை பாதுகாப்போம் இணைந்திருப்போம் வானிலைக்குடன் நன்றி